ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பருப்பு வகைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய பருப்பு வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்களை கொண்டதாக காணப்படுகின்றன. அப்படி என்னென்ன பருப்பு வகைன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம், பிஸ்தா, உலர் திராட்சை போன்றவை வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய பருப்பு வகையாக காணப்படுகின்றன. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பாதாம். இந்த பாதாம் பருப்பில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின், கால்சியம் போன்றவைகளும் காணப்படுகின்றன. இந்த பருப்பை வந்து தினமும் அஞ்சி நம்ம வந்து உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கலாம். இந்த பருப்பை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம், ஆனால் அதை விட தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டாதான் இன்னும் அதிக பலன் கிடைக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்தா. இந்த பிஸ்தா வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கத விட பல நோய்களையும் குணப்படுத்தும் தன்மையையும் கொண்டது. இது வந்து ஹீமோக்ளோபின் அதிகரிக்கவும் உதவுகின்றது. அது மட்டும் இல்லாமல் செல்களுக்கு ஆக்சிஜனையும் கொடுக்கின்றது. இதில் வந்து இரும்பு சத்து, துத்தநாகம், பொட்டாசியம் போன்றவைகளும் காணப்படுகின்றன. இதில் வைட்டமின் பி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இது மிகவும் பயன்படுகின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலர் திராட்சை. இந்த உலர் திராட்சை வந்து பச்சை திராட்சை பழத்தை விட அதிக சத்துக்களை கொண்டது. இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வைட்டமின் பி, இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற வைட்டமின்கள் காணப்படுகின்றன. இந்த உலர் திராட்சையை வந்து தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்டா தாங்க அதிக நன்மையை தரும். இது வந்து இரத்த அணுக்களை அதிகரிக்க செய்ய பயன்படுவதனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பயன்படுகின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.